அம்மா நேத்து கதவு பூட்டிருந்துச்சு, சாவி என்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் எப்படி நீங்க வெளில போனீங்க? இந்த வீட்டு நான் வாசல் வழியா வந்து போனதை விட வேற வழியா வந்து போனதுதான் அதிகம். அதான் எந்த வழி? ஏன் வழி? தனி வழி. அது சஸ்பென்ஸா இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. சரியான பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. எப்படி போயிருப்பாங்க? இருந்தாலும் இவங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. எப்படி இவங்க இங்க இருந்து வெளில போயிருக்க முடியும்? சரியா வந்து மாட்டிக்கிட்டேன். பிள்ளையாரப்பா, இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். நீ தான் எனக்கு துணை இருக்கணும். எங்க போனாலும் வந்து நிக்கிறா. எப்படிதான் இவளுக்கு மூக்கு வேர்க்குதோ தெரியலையே. கண்டுக்க கூடாது. நீயா இருக்கு உனக்கு. டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, டைம் ஆயிட்டு இருக்கு. வாடா. என்ன, நீ உடைச்ச தேங்காய் பட்டு எனக்கு அடிபட்டுச்சுல, சாரி கூட கேட்க மாட்டியா? சாரி கலெக்டர் சார், இருங்க 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 கலெக்டர் சார். கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்ளோ வெறப்பா இருக்கீங்க. ஆக்சுவலா ஐபிஎஸ் தாதா வெறப்பா இருக்கணும், ஐஏஎஸ் தான் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கணும். இது கூட தெரியல. வரல இப்படி இல்ல இப்படி. இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. உனக்கு டைம் ஆயிட்டு இருக்குன்னா டிராப் பண்ணலான்னு நான் கார் எடுத்துட்டு வந்தேன். கார்ல போறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, தள்ளு. கலெக்டர் ஆன கார்ல தானே போனோம். ஆபீசர் அப்ப என்ன பண்ணுவீங்க? சௌமியா சொன்னா கேளு, தேவையில்லாம என்ன மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காத. நான் எக்ஸாம் எடுத்து போனும். நானும் டிராப் பண்றேன்னு தானே சொன்னேன். ஒன்னும் தேவையில்ல. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்கேன், அவன் வந்துட்டு இருக்கான். ஓகே, ஆனா பட் இந்த சட்டையை போட்டா எக்ஸாம் எழுத போற? ஏன், இதுக்கு என்ன? நல்லா இல்ல ஆபீசர். நீ கூட வா, நான் சட்டை வாங்கி தரேன். அத போட்டுக்கிட்டு கெத்தா ஆபீசர் மாதிரியே போங்க. ஒண்ணும் தேவையில்ல, வழிய படு. ஏ ஆபீசர், சிச்சோ. இல்ல கார் மோதி இருக்கோம், அதான் சட்டைய பிடிச்சு இழுத்தேன். கார் அங்க போயிட்டு இருக்கு, நான் இங்க நிக்கிறேன். அது எப்படி என்ன அடிச்சிருக்கோம்? நான் பிடிச்சு இழுக்கலன்னா நீ அங்க போயிருந்திருப்பல. அப்படின்னா கூட என் கையை பிடிச்சு எடுத்துருக்க வேண்டியதானே. எதுக்கு சட்டை பிடிச்சு எடுத்த? இப்ப என்ன உனக்கு? வேற சட்டை நான் வாங்கி தரேன். ஓ, அதுக்கு பிளான் பண்ணி தான் கிழிச்சியா? சச்சே, ப்ராமிஸா இல்ல கதிர். நீ வா, நான் உனக்கு வேற சட்டை வாங்கி தரேன். ஒண்ணு வேணா, நான் என் வீட்டுக்கு போய் மாத்திக்கிறேன். வீட்டுக்கு போயா? ஐயோ, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடும். இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு, நான் பாத்துக்கறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லுது இந்த பொண்ணு? ஏமா, என்னமா நீ தம்பி சட்டை இப்படி கிழிச்சிருக்க? தம்பிக்கு நீ புது சட்டை வாங்கி கொடுக்காம இங்க இருந்து நீ போகவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நீங்க சும்மா இருங்க தம்பி. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நேரம் கூட்டம் கூடி இருக்காது? அதே ஆம்பளைக்கு ஒண்ணுன்னா எவனாவது வருவானா? ஆனா நான் வருவேன். ஏமா, நீ தம்பிக்கு டிரஸ் வாங்கி கொடுத்துதான் போற? நான் ரெடி, அவரை வர சொல்லுங்க. தம்பி அப்புறம் என்ன, கூட போங்க. ஐயா, எனக்கு வேணானே. நில்லு தம்பி. ஏன் வேணா?
வண்டில ஏறுங்க. சொன்னா கேளுங்க. வண்டில ஏறுங்க. வாங்க கலெக்டர் சார், வாங்க ஏறுங்க. அட வாங்க கலெக்டர் சார், இருக்கு வாங்க. புடிங்க. யோ, அந்த பொண்ணு வாங்கி தரேங்க. இது அப்புறம் எதுக்கு நீங்க வேணான்றீங்க? அட போ தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். அவ பொண்ணு கிடைக்காம மொரட்டு சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஆசையா ஒரு பொண்ணு சட்டை வாங்கி தரேன்னு சொல்லுது, வேணாங்கிறான். லூசு பய, கூட போய் கரெக்ட் பண்ண வேண்டியதானே. லூசு பய. இங்க லெஃப்ட்ல நிறுத்துங்களே. இவன் குப்பத்துக்காரன்ல, இவன் எப்படி சௌமியா கூட ரெண்டு பேரும் சண்டையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க, என்னவா இருக்கும்? என்ன கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா உள்ள போலாம். வாங்க. சார், ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே சார். இது கொடுங்க. இது வேண்டாம். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கு? எதுவுமே பிடிக்கல. ஏன், நல்லதானே இருக்கு? இவ்வளவு காஸ்ட்லியான ஷர்ட் எல்லாம் நான் போட மாட்டேன். அண்ணா, ஒரு 200-300 ரூபாய்க்குள்ள ஷர்ட் எடுத்து போடுங்க. ஓகே சார். ஆபீசர், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் உங்க வைஃப் நான் செலக்ட் பண்ற Dress தான் நீங்க போட போறீங்க. இப்போ எதுக்காக இவ்ளோ பெகு பண்றீங்க? செலக்ட் பண்ணு. சும்மா விளையாடிட்டு இருக்காத சௌமியா, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு நீ செலக்ட் பண்ணு. கலெக்டர் மாதிரி இருக்கீங்க ஆபீசர். ஏய், எங்க போற? இரு. ஜோடி பொறுத்த செம்மையா இருக்குல்ல. செல்ஃபி எல்லாம் எடுக்காத சௌமியா. ஏய், நான் ஒரு போட்டோ கூட எடுத்து மொபைல வச்சு கூடாதா? பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும்ல, அப்படியே முறுக்கிட்டு நிக்கிற சமத்த நில்லு. முடிஞ்சுதா? போலாமா? ஏய் கதிர், நில்லு. சொல்லாம கொள்ளாம எங்க போற? வா, நான் டிராப் பண்றேன். வேணாம் கதிர், இப்படி மொட்ட வெயில்ல பைக்ல போறதுக்கு என் கூட கார்லயே வரலாம். எது நிரந்தரமோ அதுதான் சேஃப். எங்க மச்சான் போனோம்? சைதாப்பேட்டை ஹை ஸ்கூல் போடா. உக்கார்.
சார், தெய்வம் மாதிரி கால் பண்ற சார். என்ன சார், வேலையை கொடுக்க மாட்டேங்கிற, சும்மா உட்காந்து போர் அடிக்குது சார். அதுக்கு தான் இப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஆமா பார்த்தேன். என்ன சார் பண்ணா அவன? ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு உன் ஏரியா பக்கம் தான் வரான். அவன் எக்ஸாம் எழுத கூடாது. நான் சார் நம்ம தூண்டு வேலை தெரிய, இதை முதல்ல கரெக்டா பண்ணிய, அடுத்து பெருசா தரேன். சரி சார், முடிச்சிடறேன். டேய் வேலை வந்துக்குது, வாங்க போலாம். நான் சொல்ற இடத்துக்கு போ. சரி மச்சான். குப்பத்து மெக்கானிக்கா இருக்கும் போதே உனக்கு என் பொண்ணு கேக்குதா? நீ கலெக்டர் ஆனா காலு மேல கால போட்டு இல்லடா என்கிட்ட வந்து பொண்ண கேப்ப. அதான் இவனை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நீ எப்படி கலெக்டர் ஆகுறன்னு நானும் பாக்குறேன்டா. சீக்கிரம் போ. அவன் எப்படி எக்ஸாம் சீக்கிரம் போ. சீக்கிரம் போடா. எடுக்கலன்னா விட மாட்டாளே. திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். எஸ்எம்எஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். டேய் போடா. The subscriber is currently switched off. Please try after the switch off. அண்ணா என்னமா? யூ டர்ன் பண்ணுங்க. சைதாப்பேட்டை ஹை ஸ்கூல் போங்க. சரிமா. கொஞ்சம் சீக்கிரம் அண்ணா. சரிமா. கொஞ்சம் ஸ்பீடா போங்க. மடக்கு. நான் பாத்துக்கிறேன். இது யார் வண்டிடா? என் வண்டிதான். ஏன்? உன் வண்டியா? ஆமா. வேணா நீங்க நம்பர் போட பாருங்க. என்ன பிரச்சனை?
ராசு வண்டிய காணா தேடிக்கிட்டு இருந்தா இவனுக்குதான் நவுடிட்டு போயிருக்கானுங்க. அப்படியா கேட்டா இது சொல்லுது நம்பர் பாருங்க. கைய நல்லா தேய்ச்சு விட்டுக்கங்க, எல்லாம் சரியாயிடும். கதர், நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா உங்க ரெண்டு பேர் கதையும் அங்கேயே முடிச்சிருப்பாங்க. ஆமா, என்னாச்சு, யாரு அவங்க? யாரும் தெரியல சௌமியா, வேணும்னே வம்பெடுத்து அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. இதுக்குதான் ஊர் பிரச்சனையில தலையிடாதன்னு சொன்னேன். நீ உங்க அக்காவும் எங்க கேக்குறீங்க? வெளியே நான் பிரஸ்கிரிப்ஷன் எழுதி வாங்கிட்டு வரேன். போச்சு என் கனவு ஆசை எல்லாமே போச்சு. இனிமே நான் கலெக்டர் ஆகவே முடியாது. டேய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? ஒரு நிமிஷம் ரா. இதோ பாருமா, விரல் எலும்பு பிராக்சர் ஆயிருக்கு. மாவு கட்டு போட்டா ஒரு மாசத்துல சரியாயிடும். அது வரைக்கும் கைய ரொம்ப ஸ்டெயின் ஆகாம பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். இதடா, இத புடி எழுதி பாரு மச்சான், கண்டிப்பா உன்னால முடியும். முடியலடா. டேய் ட்ரை பண்றா, கமாண்டா இந்த புடி. என்னால முடியலடா, வதக்குது. புடியும்னு கான்ஃபிடண்டா ட்ரை பண்றா, கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணு மச்சான். அவ்வளோதான், அவ்வளோதான்டா, சூப்பர். அப்படியே ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணுறா. அப்படியே தான், அப்படிதான். இப்போ எழுது மச்சான். டேய், உனக்கே தெரியும் இது உனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ட்ரை பண்ணுறா, எழுது. முடியலடா, வலிக்குதுடா. இந்தாமா, இந்த மருந்தெல்லாம் பார்மசியில வாங்கிக்கோங்க. சரி, பேமெண்ட் எல்லாம் நீங்க ரிசெப்ஷன்ல கட்டிடுங்க. ஓகே ஓகே டாக்டர். ஓகே, தேங்க் யூ. பரவாயில்ல. போச்சு, லைஃபே போச்சு. இனிமே நான் இருக்கிறத வேச்சு.